வணக்கம், இது ஆர்த்தி கஃபே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அன்றாடம் நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சில நிகழ்வுகளை தான் காட்சிப்படுத்தியிருக்கோம். இது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருந்தாலும் இதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஒவ்வொரு நிகழ்வோட கடைசியிலையும் முக்கியமான சில விஷயத்த நான் வந்து ஞாபகப்படுத்தியிருக்கேன். பா, உங்க அண்ணா நேத்தி நடந்த ஃபங்க்ஷன் போட்டோஸ் எல்லாம் அனுப்பிச்சிருக்காப்ல, பாக்குறியா? வந்துச்சா? எங்க கொடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 போட்டோஸ் அது இருக்கும் போல இருக்கு. நம்மளாலதான் போக முடியல. சாரி எல்லாராலும் சூப்பரா இருக்கு. எங்க அக்கா சாரி செம சூப்பரா இருக்குப்பா. எப்போதுமே புதுசு வாங்கினா சொல்லுவா. அதாவது இந்த மாதிரி பாலை வச்சுட்டு நம்ம எங்கயாவது நகர்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பா அது வந்து பக்கத்துல இருக்கும்போது பொங்காது, போன அடுத்த ஒரு நிமிஷத்துல வந்து பொங்கிடும். இப்ப பால் பொங்கி கிளீன் பண்றது கூட நமக்கு வந்து பரவாயில்ல, அது ஒரு வேலையா செஞ்சிடலாம். பட் கேஸ் ஸ்டவ்வை வந்து அதை அணைச்சிடும், கேஸ் லீக் ஆகிட்டு இருக்கும். ஸோ பால் வச்சிருக்கும் போது எங்கேயாவது வெளியில் போனால் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டோன்னா ப்ராப்ளமே இல்லை. சைடில் இருக்க துணியை நல்லா உதறி கொண்டு வந்து ஏற்கனவே சேர்ல துணி போட்டு வச்சிருக்கேன், அது மேலே போட்டு பின்னாடி போக வேண்டாம், நான் எடுத்துட்டேன். என்ன பூ இருக்கு? மல்லிப்பூ இருக்கா? 100 எவ்வளவு? இதுல இருந்து கூட ரிமோட் கண்டுபிடிக்க முடியுமா? ரிமோட், செல்போன், சாவி அதெல்லாம் இந்த மாதிரி துணிக்கு இடையில மாட்டிச்சுன்னா திருப்பி நம்மளால கண்டே பிடிக்க முடியாது, தேடுவோம், டைம் ஆகும், டென்ஷனு. அதனால ஒரு செகண்ட் நிதானிச்சு அதோட இடத்துலயே வச்சுட்டோம்னா திரும்பி வரும்போது டென்ஷன் இல்லாம தேடாம எடுத்துக்கலாம். இப்போ காய்கறி இங்கே வச்சுருக்கேன், பார்த்துக்கோ. என்ன முருங்கா வாங்கலையா? முருங்கா 2 கேட்டேனேப்பா. வாங்கினேப்பா, 2 முருங்கா வாங்கினேன். நீ வாங்கினா அதுல தானேங்க இருக்கும். இப்போ வாங்கினோம்ப்பா, 2 வாங்கினேன். கிளம்புறப்ப கட் பண்ணி தரேன்னு சொன்னான். என்ன நடந்துக்கும் அப்படின்னா, முருங்கா வாங்கியிருப்பாரு, கட் பண்ணி பேக்ல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிலே வச்சிருந்திருப்பாங்க, அப்படியே கிளம்புற நேரத்துக்கு மறந்துட்டு வந்திருப்பாங்க. ஸோ இப்போ இந்த முருங்காக்காக திரும்பி போகணுமா அப்படின்னு தோணும் நமக்கு. முருங்காயும் போச்சு, நம்மளுடைய பைசாவும் வேஸ்ட்டு. ஸோ இது காய்கறிக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம வாங்குற எந்த பொருளாக இருந்தாலும் சரி, ட்ரெஸ் வாங்கும்பொழுதும் நம்ம செக் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறது நல்லது. 1, 2, 3, 4. பா, ஆர்த்தியோட அந்த கிளாஸ் டீச்சரோட நம்பர், அந்த லாஸ்ட் நம்பர் எழுதிருக்கிறது புரியல எனக்கு. 5-6 அது கரெக்டா சொல்ல, நம்ம சேவ் பண்ணிக்கிறேன், என் மொபைல சேவ் பண்ணிச்சுக்கிறேன். 5-6 அது வந்து பார்த்து சொல்லவா உங்களுக்கு கரெக்டா தெரியல? அப்படியா? ஐயோ, இப்ப எத்தனை ஊத்துறேன்னு தெரியல எனக்கு. ஐயோ, திருப்பி அளந்து ஊத்துறோமா? சோ இந்த மாதிரி தண்ணி பிடிக்கும் போது, அளக்கும் போது, இல்லை உப்பு போடும்போது, எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம அந்த எண்ணிக்கைக்கு வாயால் சொல்லும் பொழுதே கையால் இப்படி விரலையும் விட்டுட்டோம், விரலையும் விட்டுட்டே சொன்னோம் அப்படின்னா நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. இது வந்து ஒரு சைல்டிஷான விஷயமா உங்களுக்கு தெரியல, பட் ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை அனுபவிக்கும் போது தான் அதை உணர்வோம். இது தண்ணியாக இருந்தால் கூட பரவாயில்ல, மாவு வைக்கும் போது உப்பு கூட போயிடுச்சு அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது. சரி, பார்க்கிங் கொஞ்சம் ரிஸ்க் நினைக்கிறேன். 2 பேரும் தான நீயே போயிட்டு வந்துறியா? நான் வண்டியில இருக்கேன். ம், போயிட்டு வந்துறேன். ஒரு கிராஸ் பண்ற மட்டும் கொஞ்சம் பாத்து கிராஸ் பண்ணிக்கோ. ஆ, சரி சரி, ஓகே.
ஹேண்ட் வாஷ் ஒன்று வாங்கணுமே. சரி, ஃபோனில் கூப்பிட்டு சொல்லிடலாம். இது ரொம்ப சின்ன விஷயம், அந்த மாதிரி விட்டு போன பொருளை எப்ப வேணாலும் வாங்கிக்கலாங்க. ஆனா அதி முக்கியமா அந்த செகண்டே நம்மள காண்டாக்ட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, நம்ம விட்டுட்டு போயிட்டோம் போனா அது ரொம்ப பெரிய பிரச்சனையாக கூட வாய்ப்பு இருக்கு. சோ ரெண்டு பேரா வெளியில போறோம் அப்படின்னா, வண்டியை விட்டு இறங்குறோம் அப்படின்னா, அவங்க அவங்க போன் அவங்க அவங்க கையில இருக்கிறது தான் எப்போதுமே சேஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.